வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காடை பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். காடையை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதாவது சின்ன சின்ன உங்களுக்கு வேணும்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாக இருந்ததுன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் முழுசாக எடுத்துருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையான ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு வந்து லைட்டாக பேனில் வச்சுட்டு எண்ணெய் விடாமல் லைட்டாக சூடு பண்ணி வறுத்துக்கலாம். நல்லா பொடியாக வரணுன்றதுக்காக வறுக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப தீயணும்லாம் அவசியம் இல்லை. எண்ணெய் ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. லைட்டாக வறுத்துட்டு அதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்குவோம். அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சதும் வெஞ்சி இலை பட்டை ரெண்டுத்தையும் சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம் அரைச்சி, அதையும் ஒரு ரெண்டு மூணு மிளகா வரமிளகா டேஸ்ட்டுக்காக அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும்னா வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட நான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்கேன். பூண்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஃப்ளேவருக்காக. இது நல்லா வதங்கணும். காடை வந்து நமக்கு ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம சிக்கன்லாம் சாப்பிட்றத விட பிராய்லர் சிக்கன்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதை விட இந்த காடை வந்து ரொம்ப ஹெல்தி. அதே சமயத்தில் விலையும் ரொம்ப கம்மி தான். ஒரு காடையோட விலையே இங்கே 40 ருபீஸ் தான் ₹40 கிடைக்குது. அதனால் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. அதே சமயத்தில் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. நம்ம முன்னோர்லாம் இதெல்லாம் நல்லா சாப்பிட்ருக்காங்க. அதோட நல்லா வெங்காயமும் பூண்டு வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த ஃபுல்லாக நீங்கள் முழுசாக போட்டிங்கன்னா அது ஃபுல் சிக்கன் மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வதங்கின உடனே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி ஒரு குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம இதில் வந்து நிறைய மிளகு காரம் தான் ஜாஸ்தி இருக்கும், அதனால் சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். பெப்பர் நம்ம வந்து மசாலாவுக்கும் போடக்கூடிய மசாலாவுக்கும் அரைச்சிருக்கோம், தாளிக்கும் போதும் போட்டிருக்கோம், திரும்ப வந்து நம்ம இறக்கும் போது கொஞ்சம் மிளகு பொடி போடுவோம். அதனால் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகா பொடி இந்த மசாலாலாம் ஒன்றா சேரணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்க காடையை போட்டுக்கலாம். காடை வந்து ஆஸ்துமாக்கெலாம் ரொம்ப நல்லதுங்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. புத்துநோய் இருக்கிறவங்க சாப்பிட்லாங்கிறாங்க. ரொம்ப நல்ல ரெமிடி புத்துநோய்க்கு அப்படி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் நம்ம சிக்கன் வந்து பிராய்லர் கோழி சாப்பிட்றத விட இது எவ்வளவோ நல்லது. பார்க்கவே பாருங்கள், குட்டி ஒரு சின்ன கோழி மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அது வேகணும். அதனால் வேகிறதுக்காக நம்ம அந்த மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து அந்த மிளகு ஜீரகம் சோம்பு மூணும் அரைச்சி வச்சுருக்கோம், வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோடு போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். நல்லா வேகணும். ரொம்ப நேரம் எடுத்துக்காரு, ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுனாவே வெந்துடும், இல்லை 10-15 நிமிஷம் கூட வேக விடுங்க. கொஞ்சம் தண்ணி அதுக்கு வேக வேண்டிய அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வைங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையும் போடணும், அதனால நம்ம வந்து அது கொஞ்சம் நம்ம தான் வந்து அந்த மசாலாவை எடுத்து எங்கெங்கே அடை கொஞ்சம் அதை நல்லா பரட்டி விட்டிங்கன்னா சரியாக வந்துடும். அதோடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். வெந்துட்டாவே எல்லா இடத்துலையும் அந்த காரம் எல்லாமே வந்துடும். உப்பு வந்து நம்ம வதக்கும் போதே போட்டிருக்கோம், இப்போ வந்து வேணும்னா இப்போவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே போட்டதால் இப்போ போடல உப்பு, உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கூட போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு மசாலாலாம், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிச்சு, நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. சிக்கன் அது அந்த நீங்கள் வந்து காடை லைட்டாக கத்தி அந்த கரண்டியில் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம வந்து பெப்பர் பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் காரத்தோட மிளகு காரம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளிக்கெல்லாம் கூட வந்து உங்களுக்கு மிளகு நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த பெப்பர் ஃப்ரை அந்த தொக்கு மாதிரி வருது இல்லைங்களா, இதுலேயே நீங்கள் சாதம் போட்டு சாப்பிடலாம். காடை சாப்பிட்டுட்டு இந்த தொக்குகளே சாதம் போட்டு சாப்பிட்றலாம். ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த காடை. அதில் தாங்க காடை ரெடி ஆகிடுச்சு. இங்கே கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கலாம். நீங்களும் காடை வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.